ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போடாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, எனக்கு ஆல்ரெடி அபார்ஷன் ஆனனால எனக்கு நெக்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, இல்லை எனக்கு ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு அதனால எனக்கு பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குதா, எனக்கு பிறப்புறுப்பில் ஏதேனும் ஒரு அரிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி கர்ப்பப்பையில் ஏதேனும் நச்சுக்கள் தொற்றுகள் இருப்பதனால் உங்களுடைய கர்ப்பம் தள்ளி போகுதா, அப்படிப்பட்டவங்களுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோ டென்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சிலக்கிற இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க நியர்பை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு உங்களை வந்தடையும். ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான காரணம்னா இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தொற்றுகள் மற்றும் புண்கள். நமக்கு ஆல்ரெடி ஒரு அபார்ஷன் நடந்திருக்கலாம், இல்லை டிஎன்சி கூட நடந்திருக்கலாம். அப்படி நடக்கிறப்ப எதனால் இந்த ப்ரெக்னென்சி டிலே ஆகுது, நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்படின்னா ஏதேனும் ஒரு பார்ட்டிக்கல் வந்து உங்கள் கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கும், அதனால் கூட உங்களுடைய நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து வாய்ப்பு தள்ளி போகலாம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏதேனும் நச்சுக்கள் புண்கள் இருந்தாலோ, இல்லை உங்கள் பிறப்பொறுப்பில் ஏதேனும் அரிப்பு இருந்து கொண்டே இருக்குது, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே என்ன ஆகும்னா யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் அது டைரெக்டாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக கொண்டு போய் விட்டுவிடும். அதாவது கர்ப்பப்பை வாய்க்கு அருகே வரைக்கும் அந்த தொற்று பரவிவிடும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வருகின்ற ஸ்பெர்மை அந்த கர்ப்ப வாய் வந்து உள்ளே அனுமதிக்காது, கருமுட்டையை போய் மீட் பண்ண வைக்காது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அதை திரும்பி வந்து அனுப்பிவிடும். அதனால தான் ஒரு சிலர் சொல்கிறீங்க எனக்கு ஸ்போம் லீக்கேஜ் ஆகுது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூட்ரஸில் ஏதேனும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத யூரினரி ட்ராக்டர் இதை நீங்கள் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் பரிசோதனை செய்ய வேண்டும். இல்லை நான் ஆல்ரெடி செஞ்சிட்டேன், எனக்கு ஆல்ரெடி அபார்ஷன் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன பண்ண, அப்படிப்பட்டவங்க தாராளமாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ஒரு சூப்பரான ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு தரக்கூடியது. என்னென்னா கருஞ்சீரகம் தான். இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான எஃபெக்டிவான ரிசல்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரு என்ற வார்த்தையில் உருவாக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியவை, அந்த வகையில் இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி முறையாக பயன்படுத்தணும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுமா, கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நைட்டு தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இது எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நம்ம எப்படி முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது நம்ம இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் பவுடர் பண்ணி வைத்துக்கொள்ளலாம், இல்லாட்டா கருஞ்சீரகமாகவே வைத்துக்கொள்ளலாம். ஒரு டம்ளர் தண்ணீர் அளவு எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை வந்து போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டும். அது அரை டம்ளர் தண்ணீர் ஆனவுடன் வடிகட்டி இனிப்பு சுவை மற்றும் துவர்ப்பு சுவை எந்த சுவைக்கும் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அதை ஃப்ரெஷ்ஷாக ஃபில்டர் பண்ணி அதை நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த கருஞ்சீரக தண்ணீரை எடுத்து கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா, முக்கியமாக இது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது உடம்பில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு மாடல் உலகத்தில் நம்ம வாக்கிங் நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு, பாடி ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாக அந்த கொலஸ்ட்ரால் மற்றும் இந்த சர்க்கரையின் அளவை உடலில் சேர விடாமல் தடுத்து நிறுத்தும். ஸோ இப்படி நைட்டு தூங்க போகும் முன் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து நீங்கள் குடித்துவிட்டு படுக்க வேண்டும். நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குனீங்கனாலும் சரி, ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் வந்து இதை நீங்கள் இன்டேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 மணிக்கு தான் நான் தூங்க போயிடுவேன், இல்லை 9:00 நான் தூங்க போயிடுவேன் அப்படின்னா ஒரு 8:30, 9:30 அந்த டைமிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராகவே வந்து இந்த தண்ணீரை வந்து குடித்து விடுங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி நான் வெந்தய தண்ணீர் எடுக்கிறேன், கிராம்பு தண்ணி எடுக்கிறேன், இப்படி நான் எடுக்கிறப்ப இந்த தண்ணீர் நான் ஃபாலோ பண்ணாமல் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம்.
ஏன்னா இதை நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிக்க போகிறது கிடையாது. நைட்டு நம்ம சாப்பிட்ட பிறகு தான் இதை நம்ம குடிக்கிறோம். ஸோ தாராளமாக இந்த டிப்ஸு வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். அதே நேரத்தில் இது எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ தாராளமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மற்ற பார்க்குறவங்களுக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக ஒரு என்கரேஜாக தான் அது இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கூட நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.